காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. வரதராஜ பெருமாள் கோவிலில் அனந்தசரஸ் குளத்தில் உள்ள நான்குகால் மண்டபத்தில் இருந்த அத்திவரதர் சிலை 40 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை வெளியே எடுக்கப்பட்டது. அதனை வசந்த மண்டபத்தில் வைத்து திருமஞ்சனம் உள்ளிட்ட வைபவம் நடத்தப்பட்டு வந்தது. மூலிகை தைலம் பூசப்பட்ட அத்திவரதர் சிலைக்கு இன்று காலை 5 மணிக்கு சுப்பிரபாத சேவை நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு காலை 6 மணிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திரு கண்களும் உத்தமமான ஒரு தாமரையாக இருக்கின்றது. ஆக திருவடியில் இருந்து திருமுடி வரை கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணிரையும் அரவிந்தம், திருவடியும் அகுதே என்று எழில் பொங்கும் வதனத்தோடு கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு தனக்கே உண்டான அணை போன்ற நீண்ட நாசியுடனும் உப்பிய கண்ணங்களுடனும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களான நம்மை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய ஆனந்தமானது அத்திவரதருடைய திருமுகத்திலே பொங்கக்கூடிய உயர்ந்த பக்திமயமான திவ்ய தரிசனத்தை பக்தர்களே இங்கு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பக்தி பிரவாகமானது இங்கே நிலவுகின்றது. ஆண்டாள் குறிப்பிட்டதை நாம் ஏற்கனவே கூறினோம். ஆ வா என்று ஆராய்ந்து அருள்வார். இவனுக்கு தேவாதி தேவன் என்று பெயர். தேவாதி தேவனான அத்திவரதன் அவர் எதிரே நாம் போய் நின்றோமே ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்னை பார்க்க வந்திருக்கின்றாயே, என்ன ஆனந்தம் என்று அவரை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோமோ இல்லையோ. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அத்திவரதரை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டனர். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் காட்சி தரும் அத்திவரதரை காண 1000க்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். இன்று முதல் 48 நாட்களுக்கு தினமும் காலை 5 மணி முதல் 8 மணி வரை பக்தர்கள் அத்திவரதரை தரிசிக்கலாம். ஏராளமான பக்தர்கள் வருகை தருவர் என்பதால் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உள்ளூர் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக குறிப்பிட்ட நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கோவிலை சுற்றிலும் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அத்திவரத திருவிழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பின் தரிசனம் தரும் அத்திவரதரை காண பக்தர்கள் அலை அலையாக காஞ்சிபுரம் வருகை தந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர் நந்தா தரும் தகவல்களை கேட்கலாம். நந்தா சொல்லுங்க, 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த திருவிழாவை காண 1000க்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாளான இன்று வரவேற்பு எப்படி இருக்கிறது? பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது? விரிவான தகவல். கார்த்திகா, புராண கதைகளினுடைய பின்னணி கொண்டது, அதே போல வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அத்திவரதனுடைய இந்த வைபவம் மிக சிறப்பாக காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழாவை காண்பதற்காக தமிழகம் மட்டுமில்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்து கொண்டு இந்த அத்திவரதரை தரிசிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் காலை முதலே பார்த்து வருகிறோம். ஆங்காங்கே நீர்மோர் ஆகாரங்கள், அதே போல அன்னதான கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த இறைவனை வழிபடக்கூடிய ஒரு காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருண் நமக்கு தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பக்தர்களுக்கான ஏற்பாடு என்று பார்க்கும்போது பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் 1000க்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதற்காக காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையம் தவிர்த்து 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நாம் முன்கூட்டிய செய்திகளில் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களிலிருந்து 2600க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 100 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். கட்டுப்பாட்டு அறை தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக ஆங்காங்கே தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு அருகில் தனியார் கார்கள் நிறுத்துவதற்கும் கூட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்காக தண்ணீர் வசதியும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. வயதானவர்கள் செல்வதற்காக பேட்டரி கார்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பேட்டரி கார்கள் மூலமாக அவர்கள் பயணம் செய்யலாம். அந்த பேட்டரி கார்கள் பயணிப்பதற்காக பிரத்யேகமாக சாயதளம் கூட இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பக்தர்கள் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். பக்தர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பது குறித்து அவர்களிடமே நாம் தொடர்ந்து பேசி தெரிந்து கொள்வோம். சார், அத்திவரதரை தரிசிக்கிறதுக்காக வரிசையில் காத்திருக்கீங்க,
நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு நிகழ்வு. சொல்ல போனோம்னா நமக்கு இரண்டு மூலவர்களை தரிசிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? இது வாழ்க்கையிலே ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன், பிறவி பயனாக நினைக்கிறேன். எங்கேருந்து வரீங்க சார்? நான் காஞ்சிபுரம் தான் சார், பக்தவச்சலம் பாலிடெக்னிக்கில் ஒர்க் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம், இப்போ தான் நான் கூட ஃபஸ்ட் டைம் தான் இங்கே பக்கத்துலேயே தான் நாங்கள் இருக்கிறோம். இவ்வளோ பக்கத்தில் நாங்கள் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக கார்த்திகா, அதாவது காஞ்சிபுரம் மட்டுமல்லாது தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் தொடர்ந்து இந்த அத்திவரதனுடைய தரிசிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். உள்ளூர்வாசிகளுக்காக பிரத்யேக தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணி 8 மணி வரை அப்படின்ற ஒரு நேரத்தையும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உள்ளூர்வாசிகள் அவங்களுடைய அடையாள அட்டைகளை காண்பித்து தரிசனம் செய்யலாம். அதுபோக கோயிலுக்குள்ளாக மற்ற எல்லா சிறப்பு ஏற்பாடுகளும் கூட செய்யப்படும். மருத்துவ வசதி, அதாவது நடமாடும் கழிப்பிடங்கள், அதே போல நடமாடும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முழுவதுமாக தமிழக அரசு அதனுடைய முயன்றவரை சிறப்பு ஏற்பாடுகள் பலவிதமாக செய்திருக்கிறது. இருந்தாலும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது. அதே போல வெளியூரிலிருந்து வரக்கூடிய பயணிகள் தங்குவதற்கான இட வசதிகள் சற்று குறைவாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் தொடர்ந்து நம்மிடம் முன்வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நந்தா, 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த அத்திவரத திருவிழாவைக்கான அலையலையாக பக்தர்கள் வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.